ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சுமார் 600 வருடங்களுக்கு முன்னால் திருவனந்தபுரத்திலிருந்து ஆட்சி செய்த ஒரு கேரள ராஜாவுக்கு தீராத வியாதி வந்துடுத்து. எந்த வைத்தியத்துக்கும் அந்த வியாதி கட்டுப்படவில்லை. வியாதி குணமாகாமல் ராஜா ரொம்பவும் கஷ்டப்பட்டான். ஒரு நாள் ராத்திரி அந்த ராஜா பகவானையே பிரார்த்தனை பண்ணிண்டு அப்படியே கொஞ்சம் கண்ணயர்ந்து விட்டான். அப்போ அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக ஒரு பெரிய உருவம் தோன்றி, ராஜாவே, உனக்கு வந்திருக்கிறது கர்ம வியாதி. அதாவது எந்த ஜென்மத்திலேயோ நீ பண்ணின பாவம் இந்த ஜென்மத்திலே உனக்கு வியாதியா வந்து படுத்துறது. இதை நீ அனுபவித்துத்தான் தீர்த்து கொள்ள வேண்டும். இதை எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாது. ஒன்று செய்யலாம், எள்ளினால் ஒரு பொம்மை பண்ணி அதை தங்கத்தினால் நிரப்பு. இதிலே உன் கர்மாவை, பாபத்தை, ரோகத்தை ஆவாகனம் பண்ணு. அதை யாராவது ஒரு பிராமணன் தானம் வாங்கி கொண்டால் உன் கர்மா உன்னை விட்டு போய்விடும். ஆனா அதை தானம் வாங்கிக்கிறவனுக்கு அந்த கர்மா வந்துவிடும். அவன் நல்ல மந்திர சக்தி உள்ளவனாயிருந்தால் அந்த கர்மா ஜீரணம் பண்ணிடுவான், வியாதி படுத்தாது. அந்த பாவத்தை இன்னொருவனுக்கு கொடுக்கிற பாவம் உனக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் தங்கத்தை தானமாக கொடுக்க சொன்னேன் என்று சொல்லிற்று. விடிந்ததும் ராஜா அப்படியே எள்ளினால் பிம்பம் பண்ணி அதற்குள் துவரம் பருப்பு மாதிரியான சுவர்ணமணிகளை கொட்டி நிரப்பி வைத்தான். தான சமாச்சாரத்தை பிராமண மகாஜனங்களுக்கு ஒளிவு மறைவில்லாமல் தெரியப்படுத்தினான். தானம் வாங்கி கொள்ள யாரும் முன்வரவில்லை. ராஜா தன் கர்மாவை அனுபவித்து கொள்ள வேண்டியதுதான். சுவர்ணத்துக்காக நம்முடைய மந்திர சக்தியை பணையும் வைப்பதா? மந்திர சக்தி போதாமல் போய்விட்டால் நாம படுத்த படுக்கையாக ஆயிடுவோம் என்று பயந்தார்கள். ராஜாவால் இந்த வியாதியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வெளியூர் வெளி ராஜ்யங்களிலிருந்தாவது யாராவது வரமாட்டார்களா என்று நாலா திக்கிலும் தண்டோரா போட ஆள் அனுப்பினான். ஆனால் கேரள ராஜா விஷயம் கர்நாடக ராஜ்யத்தை எட்டியது. நல்ல மந்திர சக்தியும் தைரியமும் உள்ள ஒரு கன்னட பிரம்மச்சாரி தானம் வாங்கிக் கொள்வதற்காக திருவனந்தபுரம் வந்தான். ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. எள்ளு பொம்மையை பிரம்மச்சாரிக்கு தானம் பண்ணினான். அப்போது ஓர் ஆச்சரியம் நடந்தது. பிரம்மச்சாரி அந்த பொம்மையே உற்று பார்க்க அது தன்னுடைய வலது கையை உயரத் தூக்கி மூன்று விரல்களை நீட்டி காட்டிற்று. அது இப்படி மூன்று விரலை உயர்த்து காட்டியதும் பிரம்மச்சாரி தலையை ஆட்டி இதெல்லாம் முடியாது என்றான். உடனே பிம்பம் இரண்டு விரல்களை மட்டும் நீட்டி காட்டியது. அதுவும் கூட முடியாது என்று கர்நாடக பிரம்மச்சாரி தலையாட்டினான். பிம்பம் ஒரு விரலை காட்டியது. போனால் போகிறது, உன் இஷ்டப்படியே ஆகட்டும் என்றான் பிரம்மச்சாரி. அப்படி அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள் பிம்பம் பரம சந்தோஷத்தோடு அவன் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி எழுந்தது. அப்புறம் பிம்பம் வெறும் பிம்பமாக மட்டும் நின்றது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் பிரமித்து போயிருந்த ராஜாவையும் மற்ற பரிவாரங்களையும் பார்த்து பிரம்மச்சாரி விளக்கினான். பிரம்மச்சாரி, பிம்பத்தை உற்று நோக்கும்போது உனக்கு என்னுடைய மந்திர ஜபத்தில் எவ்வளவு பலனை கொடுத்தால் நீ என்னை பாதிக்காமல் போவாய் என்று மானசீகமாக கேட்டானாம். அவன் ஒரு நாளில் மூன்று வேலையும் செய்கின்ற சந்தியாவந்தனங்களின் பலனை கொடுத்தால் போய்விடுவதாக பிம்பம் மூன்று விரலை காட்டியதாம். அவ்வளவு பெரிய பலனை கொடுக்க முடியாது என்று அவன் சொன்னதும், அப்படியானால் இரண்டு வேலை பலனையாவது கொடுக்குமாறு யாசித்துத்தான் பிம்பம் இரண்டு விரலை காட்டியதாம். அதுவும் அதிகம் என்று அவன் பேரம் பேசினான். அதனாலேயே பிம்பம் ஒரே ஒரு வேலை சந்தியாவந்தன பலனை கேட்டதாம். போனால் போகிறதென்று அவன் தத்தம் செய்ய பயங்கரமான கர்மாவும் போயே போய் விடுகிறேன் என்று இவனுக்கு கும்பிடு போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தது. முறைப்படி காயத்ரி செய்தால் அதற்கு எத்தனை பலன் இருக்கிறது என்று இதிலிருந்து தெரிந்து கொண்ட ஜனங்கள் அந்த சுத்த பிரம்மச்சாரியை ரொம்பவும் கொண்டாடினார்கள். ராஜாவுக்கோ ஆதியில் மகாபலியிடம் தானம் வாங்கி கொள்ள வந்த வாமன பிரம்மச்சாரி தான் இன்றைக்கு இப்படி வந்து தன் உபாதையை தீர்த்து வைத்தானோ என்று தோன்றியது.
பிரம்மச்சாரி பொம்மையை தானம் வாங்கி கொண்ட உடனேயே ராஜாவுக்கு நோய் குணமாகிவிட்டது. இதுதான் காயத்ரி மந்திரத்தின் மகிமை. இதனால் தான் திரிகால சந்தியாவந்தனம் செய்ய சொன்னார்கள் நம் ஆச்சாரியார்கள். அதனால் தவறாமல் காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.